السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. فسبحان الله حين تمسون وحين تصبحون ولو الحمد في السماوات والأرض وعشيا وحين تظهرون. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. நீங்கள் மாலை நேரத்தில் ஆகும்போதும் காலையில் எழும்போதும் அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கிறான். விண்ணிலும் மண்ணிலும் அவனுக்கே புகழ் இருக்கிறது. மாலை நேரத்திலேயும் சரி மற்றும் பகலில் எழும்போதும் சரி அவனுக்கே புகழ் இருக்கிறது. இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்ல விரும்புகிறான் என்றால், உங்களுடைய காலம் இருக்கிறதே அது பொன் போன்றதாக இருக்கிறது, பொன்னை விட மேலானதாக இருக்கிறது. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய ஆயுளை பயன்படுத்தி உங்களுடைய காலத்தை பயன்படுத்தி நீங்கள் அல்லாஹுவை துதித்தவாறு அவனை போற்றியவாறு நீங்கள் ஐவேளை நேரங்களையும் அல்லாஹ் என்ன செய்கிறான் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறது. காலை பொழுது, மாலை பொழுது, மத்தியானத்துக்கு மேலே உள்ள பொழுது, மதிய பொழுது, இரவு பொழுது, எல்லாவற்றையுமே இந்த வசனத்திலே அல்லாஹ் கொண்டு வந்து கூறுகிறான். எல்லா சந்தர்ப்பங்களிலையும் நீங்கள் இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது என்னுடைய தனிப்பெரும் கிருபையை வைத்துத்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை நினைத்து என்ன செய்ய வேண்டும், நீங்கள் என்னை போற்ற வேண்டும். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்கிற அந்த தஸ்மியை எல்லாம் சொல்லி சுல்லேக்கரம் சிதாசன் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த தஸ்மியை எல்லாம் சொல்லி நாம் அல்லாஹை போற்றியவாறு அவனை புகழ்ந்தவாறு இருக்க வேண்டும். காலம் அந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நாளை தினம் அன்பான பெருமக்களை வருடப்பிறப்பாக இருக்கிறது. இஸ்லாமியர்களை பொறுத்தவரை நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் இல்லாவிட்டாலும் கூட நாம் ஹிஜ்ரி ஆண்டைத்தான் மிகவும் மகிமைப்படுத்துகிறோம் என்ற போதும் கூட அன்பான பெருமக்களே, ஒவ்வொரு ஆண்டும் நம்மை விட்டும் கடக்கிற போது கடந்த காலத்தை பற்றி நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கடந்த காலத்திலே நாம் செயல்பட்ட முறைகள் என்ன, வாழ்ந்த விதம் என்ன, செய்த சாதனைகள் என்ன, நிகழ்காலத்திலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதிர்காலத்திலே நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த வாழ்க்கை மேம்பாட்டுக்காக வேண்டி, வளர்ச்சிக்காக வேண்டி, நம்முடைய பிள்ளைகளுடைய மேம்பாட்டுக்காக வளர்ச்சிக்காக நம்மிடத்தில் என்ன திட்டங்கள் இருக்கிறது, என்ன ஐடியாக்கள் இருக்கிறது என்பதை ஆலோசித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். அதிலே தவறு ஒன்றும் கிடையாது. ஹாப்பி நியூ இயர் கொண்டாடாவிட்டாலும் கூட அருமை பெருமக்களே, இந்த காலம் பொன் போன்றது என்று நாம் கூறுகிறோமே, அதை விட மேலானது என்று நாம் கூறுகிறோமே, அது பற்றி நாம் சிந்திப்பது அது நம்முடைய கடமையாக இருக்கிறது. காரணம், ஒவ்வொரு வருடமும் கடக்க கடக்க நம்முடைய ஆயுள் அது பனிக்கட்டி போன்று அது கரைந்து உருகி கொண்டே போகிற காரணத்தினாலே நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, இந்த காலத்தை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. மாஷா அல்லாஹ், 2018 நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். 2017, 2016 எல்லாவற்றையும் நாம் கடந்து விட்டோம். காலம் எவ்வளவு சீக்கிரமாக சுழல்கிறது என்பதை பார்த்து நாம் ஆச்சரியப்பட்டு போகிறோம். நேற்று தான் 2018, அல்லது இன்று 2018, நாளை 2019. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்தோதினார்கள், இது கியாம நாளுடைய ஒரு அடையாளம். ஒரு ஆண்டு இருக்கிறது அது ஒரு மாதம் போன்று, ஒரு மாதம் இருக்கிறது அது ஒரு வாரம் போன்று, ஒரு வாரம் இருக்கிறது அது ஒரு நாள் போன்று, ஒரு நாள் இருக்கிறது அது ஒரு மணி நேரம் போன்று அது கடந்துவிடும் என்றார்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு. கியாம நாளுடைய அடையாளங்கள், நாம் பிறந்து எவ்வளவு காலம் ஆகிவிட்டது, நேற்று நாம் என்ன செய்தோம், நாம் நம்முடைய தாய் மடியிலே பால் குடித்தோம், தவழ்ந்தோம், இன்று நாம் ஸ்கூலுக்கு சென்றோம், காலேஜுக்கு சென்றோம், நாம் நடமாடிக்கொண்டிருந்தோம். மாஷா அல்லாஹ், ஏதோ நேற்று தான் நாம் பிறந்தது போன்றிருக்கிறது, நாம் பறந்தது போன்றிருக்கிறது, விளையாட்டு மைதானத்தில் விளையாடியது போன்றிருக்கிறது, ஸ்கூல் காலேஜுக்கு போனது போன்றிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அன்பான பெருமக்கள், நம்முடைய வயசு எப்படி, ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்கிற போதுதான் நம்முடைய அருமை பெருமை நமக்கு புரியும். அப்படி என்றால் இது அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒரு மாபெரும் சொத்து. நம்முடைய ஆயுள் இருக்கிறதே, நம்முடைய நேரம் காலம் இருக்கிறதே, அது ஒரு மாபெரும் நேம. அந்த நேமத்தினுடைய அருமையை நாம் நேமத்து இருக்கிற போதே நாம் அறிய வேண்டும்,
காற்றுள்ள போதே தூற்றுக்கொள் என்று சொல்வார்கள் அல்லவா. அந்த நேமம் நம்மை விட்டு சென்றதற்கு பின்னால் நாம் கவலைப்படக்கூடாது. இவ்வளவு காலமாக எப்படியோ நாம் இருந்து விட்டோமே, நாம் என்ன செய்ய போகிறோம்? அது உலக வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லது ஆகரத் வாழ்க்கையாக இருக்கட்டும், கடந்த காலத்திலே நாம் தொழுகாமல் இருந்து விட்டோம், நோன்பு நோற்காமல் இருந்து விட்டோம், நாம் மார்க்க சட்டத்திட்டங்களை எல்லாம் நாம் தெரியாமல் இருந்து விட்டோம். இப்போது நாம் எப்படி நாம் இபாதத்துகள் செய்வது என்றே புரியவில்லையே. இப்படியெல்லாம் நாம் அன்பான பெருமக்களை நாம் கவலைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் வருவதற்கு முன்னாலேயே நாம் சுதாரித்துக் கொள்ள வேண்டும். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அருள்மை பகிர்ந்தார்கள். அடிக்கடி நாம் குத்துபாவில எடுத்துரைக்கிற ஒரு ஹதீஸ் தான், ஐந்துக்கு முன்னாலே ஐந்தை நீங்கள் ஒரு பெருமதிப்பாக பெருமானமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மௌத்துக்கு முன்னால் உண்டான ஒரு ஹயாத். அதே போன்று நமக்கு ஏதாவது வியாதிகள் ஏற்படுகிறது, நல்ல சுகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதே போன்று நமக்கு நிறைய வேலை ஜோடிகள் வருவதற்கு முன்னாலே நமக்கு கிடைக்கின்ற அந்த அவகாச காலம் இருக்கிறது, ஓய்வு காலம். அந்த காலம் முதுமை வருவதற்கு முன்னாலே உண்டான அந்த இளமை. அதே போன்றுதான் நமக்கு ஏதாவது தேவைகள் ஏழ்மைகள் வருவதற்கு முன்னாலே உண்டான ஒரு வசதி வாய்ப்புகள் அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அந்த செல்வம். இதை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளை நாம் பெற்றெடுக்கிறோம், பிள்ளைகள் வளர்கிற போது அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை நாம் பூர்த்தி நாம் செய்ய வேண்டும். கினா இருக்கிற போது அந்த கினாவை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பின்னால் பார்த்து கொள்ளலாம், பின்னால் ஹஜ் செய்து கொள்ளலாம் என்று இப்படியே நாம் காலத்தை கடத்திவிடக்கூடாது. எனவே சந்தர்ப்பம் உள்ள போது அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். ஒரு ஐந்து விஷயங்களை மட்டும் பெருமானால் உதாரணமாக எடுத்துச் சொன்னார். இதை வைத்து நாம் இதிலிருந்து ஆயிரம் விஷயங்களை நாம் அன்பான பெருமக்களை நாம் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. எங்கெங்கு எதை நாம் ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்கட்ட பெண் என்ற ஒரு உதாரணம் சொல்வார் அல்லவா, அது போன்ற ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு விடாதீர்கள். எனவே என்ன செய்யுங்கள், ஐந்துக்கு முன்னாலே ஐந்தை, அதாவது மௌத்துக்கு முன்னாலே ஹயாத்தை, வியாதி வருவதற்கு முன்னாலே உடல் நலத்தை, வேலை ஜோலிகள் அதிகரிக்கிறதுக்கு முன்னாலேயே உங்களுடைய ஓய்வு காலத்தை, அதே போன்று விருத்தாப்பியம் வயோதிகம் வருவதற்கு முன்னாலேயே உங்களுடைய அந்த இளமையை, அதே போன்று ஏழ்மை வருவதற்கு முன்னாலே உங்களுடைய வசதி வாய்ப்பு என்று சொல்கிறார்களே, இதை நாம் பயன்படுத்த வேண்டும். அன்பான பெருமக்களே, நியூ இயர் வருகிறது என்றால் இந்த நியூ இயர் என்பது இஸ்லாமிகள் முஸ்லிம்களுக்கும் அது ஒரு பொதுவான ஒரு விஷயம்தான். உலகமே இந்த நியூ இயர் கொண்டாடுகிறது என்றால் உலகத்தில் எந்த பகுதியிலே இந்த நியூ இயர் இல்லாமல் இருக்கிறது? இதைத்தான் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், கிபியைத்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிபிக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று யாரும் கேட்க முடியாது. இஸ்லாத்திற்கு 100% சம்பந்தம் இருக்கிறது. கிபி என்றால் கிறித்துவர் பிறப்பு. கிறித்துவர் பிறப்பு என்றால் கிறித்துவர் பற்றி அன்பான பெருமக்கள் ஈசா நபியை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். சூரா மரியம் என்று சொல்லி தனி அத்தியாயத்தை இறக்கி வைத்து விட்டான். ஈசா அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் எப்படி பிறந்தார்கள், அவருடைய பிறப்பின் போது நடைபெற்ற அதிசயங்கள் என்ன, அதிசயங்கள் என்ன, வினோதங்கள் என்ன என்பது பற்றி. அப்படியானால் அந்த கிபியை வைத்து நாம் எதை யோசிக்க வேண்டியிருக்கிறது? ஈசா நபி எப்படி பிறந்தார்கள், அதன் மூலமா அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சியை பின் நிரூபித்து காண்பித்தான். இப்ப இறை அத்தாட்சிகள் உலகம் பூராவும் விரவி இருக்கிற போது அந்த அத்தாட்சியில் வைத்து நாம் படிப்பினை பெற வேண்டுமே என்கின்ற படிப்பினை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சூரா மரியம் அன்பான பெருமக்களை, எந்த ஒரு தனி பெண்ணின் பெயரால் அல்லாஹ் எந்த சூறாவும் இறக்கவில்லை. ஐசா நாயகின் எவ்வளவு மிக முக்கியமானவர்கள், அன்னை நம் ஹதீஜா, அன்னை ஆசியா போன்றவர்களாம் எவ்வளவு முக்கியமானவர்கள், ஆனால் அவர்கள் பேராளம் அல்லாஹ் என்ன செய்யவில்லை, ஒரு தனி அத்தியாயத்தை இறக்கவில்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பேரால் ஏன் இறக்கினான் என்று கேட்டால், வதுகுருஃபில் கிதாபி மரியம் இதின் தவதத்து மின் அஹ்லிஹா மக்கான் ஷர்கியா என்கிற அந்த வசனத்தை தொடுத்து தாங்கள் அப்படி பாருங்கள், வெய்யுருகி போய்விடும். ஜிப்ரீல் இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் ரூஹு ஊத அவருடைய வயிற்றிலே குழந்தை பிறக்க, குழந்தை உருவெடுக்க, பின்பு அந்த குழந்தை வெகு சீக்கிரமாக வளர, அதற்கு பின்னாலே அவர்கள் யாழை தனி மித்து கபலகாதா குன்து நசிய மன்சிய, நான் ஒரு கணவனுடைய துணை இல்லாமல் இந்த குழந்தை பிறக்கப் போகிறதே, நான் என்ன சொல்ல போகிற, மக்கள் என்ன பேச போகிறார்களோ, இதுக்கு நான் இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் இறந்து விட வேண்டாமா, நசிய மன்சியா அப்படியே அவர்கள் சொல்லிக்கொண்டே போக, மக்களுக்கு மத்தியில் வர அந்த குழந்தையோடு மக்கள் தூற்றி பேச அந்த குழந்தை தொட்டில் குழந்தை பேசுகிறது. காலை இன்னை அபுதுல்லா ஆத்தானியல் கிதாப வஜ அல்லி நபியம் வஜ அல்லி முபாரக்கன் அயனமாக குறித்து
அவுசானி பிசலா வசகா மாதும் துஹையா வர்ரம்பி வார்கத்தி வஜாரணி என்கிற சலாமு நாளைய யோம ஒளித்து வயோம அமுத்து வயோம உபாசுஹையா எல்லாம் சூரா மரியாமலே உள்ள விஷயம். அன்பான பெருமக்களை ஹீப்பிக்கும் அன்பான பெருமக்களை இஸ்லாத்திற்கும் பெருத்த தொடர்பு இருக்கிறது என்பதைத்தான் சூரா மரியம். எனவே நாம் அதை ஒதுக்கி தள்ள முடியாது. மாறாக கிறித்துவர் பிறப்பை நாம் என்ன செய்ய முடியும், அதை நாம் ஒரு எடுத்துக்காட்டாக ஆக்கி அந்த படைத்த ரப்புதான் என்ன செய்கிறான், இந்த உலகத்தை அவன் இயக்கி கொண்டிருக்கிறான், நம்மையும் இயக்கி கொண்டிருக்கிறான். அவனுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு அணுகூட அசைய முடியாது என்கிற அந்த படிப்பினைகளை பெறுவதற்கு இந்த கீபி நமக்கு வழிகோடுகிறது. எல்லா வகையிலும் சிந்தித்து பார்த்து எதிர்காலம் மிக சிறப்பான முறையில் அமைய, மிக அருமையான முறையில் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைத்தவர்களாக நாமும் நம்முடைய குடும்பத்தினரும் அமைய திகழ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிவானாக பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம்.